இன்றைய தினம் மனை தோஷம் இதை பற்றி நான் முன்னுக்கும் ஒருக்கா பேசியிருக்கிறேன். மனை தோஷம் அதை பற்றிய சிறப்பு விரத விதிகளை பற்றி இன்றைக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ஜாதகத்தில் மனை தோஷம் என்ற ஒரு தோஷம் இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், ஜாதகத்தில் கிட்டத்தட்ட 21 வகையான முக்கியமான தோஷங்களும் பல வகையான சாதாரண தோஷங்களும் ஜாதகத்தில் இருக்குது. அந்த தோஷங்களில் ஒன்று தான் மனை தோஷம். இது என்னடா மனை தோஷம்னா, உங்களுக்கு தெரியும், மனை என்றால் நாங்கள் வசிக்கக்கூடிய இல்லத்தை தான் நாங்கள் மனைன்னு சொல்வது, எங்களுடைய வீடு. அப்போ நீங்கள் சரியான தமிழில் வீட்டு தோஷம் அல்லது வீடு தோஷம் மட்டும் நீங்கள் இதை வச்சுக்கொள்ளலாம். இந்த மனை தோஷம் உள்ளவர்களை பற்றி நான் மனை தோஷம் இருந்தால் என்ன செய்யும் என்றதை பார்க்கணும். யாருக்கு மனை தோஷம் இருக்குது என்றதை பற்றி பார்க்கணும். ஜாதகத்தில் எப்படி மனை தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்க்கணும். இதுக்கு பிறகு எங்களுக்கு மனை தோஷம் இருந்தால் நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கணும். இப்போ முதல்ல நாங்கள் பார்க்க போகிறோம், மனை தோஷம் நீங்கள் சொல்கிற மாதிரி மனை தோஷம் இருந்தால் எங்களுக்கு அந்த மனை தோஷம் என்னத்தை செய்யும், என்ன பிரச்சனை ஐயா தரும், இதைத்தான் எல்லாரும் கேட்குற கேள்வி. முதலாவது, மனை தோஷம் உள்ளவர்களால் சொந்த வீடை வாங்க முடியாது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில், ஜாதகம் பார்க்க வரே குழு கேப்பிடம், சொந்த வீடு அமையதில்லை ஐயா, அவர்களிடம் காசு பணம் உண்டு, வீடு வாங்கக்கூடிய காசை கையில் வச்சுக்கொண்டு பொருளாதாரத்தில் முன்னேற்ற முடியவர்கள், வீடு வாங்கக்கூடிய வசதி உடையவர்களுக்கு கூட ஒரு சொந்த வீடு அமையதில்லை ஐயா. நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம், என்னென்ற காசு இருக்கு ஐயா, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால என்னால் சொந்த வீடு வாங்க முடியவில்லை. இதை யார் சொல்லுவார்? இவற்றை ஜாதகத்தை பார்த்தா இவருக்கு மனை தோஷம்ன்ற ஒரு தோஷம் இருக்கும். அது எப்படி என்ற அந்த கண்டுபிடிச்சு அதற்குண்டான பரிகாரத்தை நான் சொல்லி கொடுப்பேன். அதற்கு பிறகு அவர்களால் வீடு வாங்க முடியும். ரெண்டாவது, சொந்த வீடே எனக்கு இருந்தாலும் அந்த சொந்த வீட்டில் என்னால் தங்க முடியவில்லை ஐயா, நான் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு சொந்தமாக வீடு ஒன்று இருக்குது, ஆனாலும் என்னமோ போயிருந்தால் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் தங்க முடியதில்லை, என்ன பிரச்சனைன்னே தெரியாது. சொந்த வீட்டில் வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், என்னுடைய குடும்பம் ஆசைப்படுகின்றது, மனைவி ஆசைப்பட்றேன், ஆனால் சொந்த வீட்டில் கூட என்னால் தொடர்ந்து இருக்க முடியவில்லை. 3 வருஷத்தில் அந்த வீடு ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு என்னுடைய சொந்த வீடை வாடகைக்கு கொடுத்துட்டு நான் இன்னொரு வீட்டில் இருக்கிறேன், எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால் சொந்த வீட்டில் வசிக்க முடியவில்லை. இது ரெண்டாவது பிரச்சனை. மூன்றாவது, சொந்த வீடாக இருந்தாலும் அது அடிக்கடி விற்பனையாகி கொண்டு இருக்குது ஐயா, சொந்த வீட்டில் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே என்னால் இருக்க முடியுதில்ல, அந்த வீடை விற்கிறேன், பிறகு இன்னொரு வீடு வாங்குகிறேன், பிறகு ஒரு 4-5 வருஷத்தில் அதை விற்கிறேன், இன்னொரு வீடு, இப்படி எத்தனையோ வீடுகளை நான் வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஒரு 10-15 வருஷம் ஒரு வீட்டில் என்னால் இருக்க முடியவில்லை, இவருக்கும் மனை தோஷம் இருக்குது. சரி, அடுத்தது, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டைகளும் சச்சரவுகளும் சங்கடங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்குது ஐயா, மனைவியோட சண்டை, 2 நாள் அது சரியாக வந்தோன்னே பிள்ளைகளோட சண்டை, இது சரியாக வந்தோன்னே பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை, இது சரியாக வந்தோன்னே சகோதரர்களோட சண்டை, மாறி மாறி வீட்டில் சண்டை நடந்து கொண்டே இருக்குது. நானும் எவ்வளவோ பொறுமையாக போகிறேன், எவ்வளவோ விட்டு கொடுத்து நடக்கிறேன், என்ன செய்ய போகணுமோ எல்லா உதவிகளும் செய்கிறேன், அப்படி இருந்தாலும் ஏதோ குடும்பத்துக்குள்ள தகராறுகள் வந்து போய் கொண்டே இருக்கே, சந்தோஷமாக இருந்த காலமே இல்லை ஐயா, ஆயுள் பூரா சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி நான் உடம்பாலையும் மனதாலும் வேதனைப்படுகின்றேன், இதுவும் மனை தோஷம் இருந்தால் வரும். ரெண்டாவது, வீட்டில் மாறி மாறி நோய் வந்து கொண்டு இருக்கின்றது, மாறி மாறி நோய், ஒருத்தருக்கு மாறி ஒருத்தர், ஒருத்தருக்கு மாறி ஒருத்தர், உழைக்கிற காசெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே போய் கொண்டு இருக்குது, இதுவும் மனை தோஷம். வீட்டில் ஒழுங்காக என்னால் தூங்க முடியவில்லை ஐயா, தூக்கம் வருதில்லை, வீட்டில் படுத்தால் ஏதேதோ நினைவுகள், ஏதேதோ கனவுகள், ஏதேதோ பயம், காலையில் எழும்பேக்குள்ள நான் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே எழும்புகின்றேன், தூக்கம் இல்லை, கனவு பிரச்சனையாக எனக்கு இருக்குது. ரெண்டாவது, வீட்டில் பணம் தங்குவதில்லை, எவ்வளோ உழைச்சி கொண்டிருந்தாலும் வீட்டுக்கு வந்து அந்த காசை வச்சோன்னே தண்ணீர் மாதிரி கரைந்து போகின்றது, வீட்டில் பணம் தங்குவதில்லை, யாருமே எங்களோட வீட்டுக்கு வாரதில்லை, இதுவும் ஒரு மனை தோஷத்தின் ஒரு பகுதி. பெரிய வீடு கட்டியிருக்கோம் ஐயா, நல்ல அழகாக எல்லாம் செஞ்சுருக்கிறோம், விசிட்டர்ஸுக்குன்ட்டு வடிவாக எல்லாம் செஞ்சுருக்கோம், ஆனால் எவனும் எங்களோட வீட்டு பக்கம் வாரானே இல்லை, அப்படி வந்தால் சண்டையாக இருக்கிறத விட வாரதில்லை. வீட்டில் நாங்கள் ஆடு மாடு
கோழி நாய் மீன்கள் இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வளர்க்கிறோம். நாங்கள் உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ள நாங்கள் ஒரு மீன் தொட்டி வச்சுருக்கோம் ஐயா, விலை கூட்டின மீன்களை கொண்டு விட்டோம், ஒரு மாதத்தில் அந்த மீன் ஒன்றொன்றாக செத்து கொண்டு போச்சுது. நாய் வளர்க்குறோம், அது ரோட்டில் அடிபட்டு செத்துட்டுது. மாடு வளர்க்குறோம், அந்த மாடுக்கு நோயிலேயே இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள், ஆடு மாடு கோழி நாய் மீன்கள் போன பொருட்கள் எல்லாம், இந்த மாதிரி ஜீவராசிகள் எல்லாம் இறந்து கொண்டு போகின்றது அல்லது நோய் வாய்ப்பட்டு கொண்டு போகுது. இதெல்லாம் மனை தோஷத்தில் இது. சரி, இப்போ எப்படி ஐயா இந்த மனை தோஷத்தை நாங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது? உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பாதகாதிபதி, நான் உங்களுக்கு முன்னுக்கு நிறைய எபிசோட்டில் பாதகாதிபதியை பற்றி, மாரகாதிபதியை பற்றி, பாக்கியாதிபதியை பற்றியெல்லாம் நான் சொல்லி தந்துடுறேன். இப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு யார் பாதகாதிபதின்னு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த பாதகாதிபதி நாலாவது வீட்டில் இருந்தால், லக்னத்திலேருந்து 1, 2, 3, 4 பாதகாதிபதி இருந்தால் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. உங்களோட ஜாதகத்தில் யார் பாதகாதிபதின்றதை நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. இப்போ பாருங்க, அந்த பாதகாதிபதி லக்னத்திலேருந்து வளமாக நேக்கல, நாலாவது லக்னம் 1, 2, 3, 4 பாதகாதிபதி இருந்தால் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. அல்லது நாலாவது வீட்டு அதிபதியும் பாதகாதிபதியும் ஒன்றாக இருந்தால் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. நாலாவது வீட்டில் ஒரு கிரகம் நீசம், நீங்கள் ஜாதகத்தில் இது ஆட்சி உச்சம் பலம் சமம் பகை எல்லாம் போட்டிருக்கும், இதில் நாலாவது வீட்டில் நீசப்பட்டிருந்தால், ஒரு கிரகம் நீசப்பட்டிருந்தால், அல்லது நாலாவது வீட்டில் ஒரு கிரகத்தை எழுதி வானாண்டு போட்டிருப்பார்கள், வக்ரம்ன்ற அர்த்தம், அப்படி வக்ரம் அடைந்திருந்தால் நீசப்பட்டிருந்தால் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. நாலாவது வீட்டில் கெடுதல் செய்யும் கிரகங்கள் இருந்தால், சனி இருக்குது ராகு கேது இருக்குது, இந்த மாதிரி இருந்தால் அல்லது சேர்ந்திருந்தால், சனியும் கேதுவும் சேர்ந்திருக்கு, சனியும் ராகுவும் சேர்ந்திருக்குது, இந்த மாதிரி சேர்ந்திருந்தால் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. நாலாவது வீட்டில் மாந்தியும் சனியும் சேர்ந்திருந்தால் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. ஆனால் இப்படி இருந்தாலும் குரு பகவான் இந்த கிரகத்தை பார்த்தால் அந்த மனை தோஷம் நீங்கிவிடும் அல்லது குறைந்து விடும். இல்லையே, எனக்கு நாலாவது வீட்டில் பாதகாதிபதி இருக்கார், ஆனாலும் குரு ஏழாவது பார்வையை அந்த நாலாவது வீட்டிலோட பாதகாதிபதியை பார்க்குறார், அப்போ மனை தோஷம் நீங்கிட்டு. உங்களோட நாலாவது வீட்டிலேருந்து சரியாக குரு எண்ணி வாங்க, குரு எங்கேயாவது இருந்து கொண்டு ஏழாவது பார்வையாக அந்த நாலாவது வீட்டை பார்த்தால் மனை தோஷம் பிரச்சனை இருக்கும், அதை உங்களுக்கு சமாளிக்க முடியும். சரி, இதை செஞ்சாச்சு. இப்போ பரிகாரம் என்ன? எங்களுக்கு மனை தோஷம் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, ரெண்டாவது நீங்கள் சொல்கிற கிரக அமைப்புகள் இருக்குது, என்ன ஐயா நாங்கள் செய்கிறதான் முக்கியமான கேள்வி. மனை தோஷத்துக்கு பிரதானமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. உங்களுடைய குலதெய்வத்தை கட்டியாக பிடித்து கொண்டீர்களாக இருந்தால் மனை தோஷத்தில் இருந்து நீங்கள் தப்பலாம். குலதெய்வத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு போய் அபிஷேகம் பண்ணி படையல் போட்டு அந்த ஊரில் தங்கியிருந்து அந்த குலதெய்வ வழிபாடை சிறப்பாக செய்து வாருங்கள். மனை தோஷம் சொந்த வீடு அமையாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும். வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சச்சரவுகள் நீங்கும். 9 அரச மரத்தை சுற்றி மறுநாள், அதாவது உங்களோட கிராமத்துக்கு போய் 9 அரச மரத்தை சுற்றி மறுநாள் அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி அந்த ஆலயத்தை வழிபாடு செய்து வந்தால் மனை தோஷம் நீங்கும். எங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ புண்ணிய தீர்த்தம் உள்ள பக்கத்தில் ஒரு ஆறு அல்லது குளம், இந்த மாதிரி தீர்த்தத்தோடு இருக்கக்கூடிய தீர்த்த பெருமை மிக்க ஒரு கோயிலுக்கு போய் அங்கே உள்ள அரச மரத்தை இலங்கையோ ஒரு இடத்துல 9 அரச மரத்தை சொத்திட்டு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடியில் கோயில் கிணத்தில் குளிச்சுட்டு வந்தீங்களா இருந்தால் மனை தோஷம் நீங்கும். சுதர்சன யாகம் என்ற ஒரு யாகம், நாங்களோட வீடை வாங்கிட்டீங்க, இந்த வீட்டில் நான் எவ்வளவு நாள் இருப்பேன்னு தெரியல ஐயா, எனக்கு மனை தோஷம் இருக்குது, சுதர்சன யாகம் செய்து வந்தால் மனை தோஷம் நீங்கும். முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு. எப்படி நீங்கள் குலதெய்வத்துக்கு சரியான முறையில் வழிபாடு வந்தால் சொந்த வீடு அமையாதவர்களுக்கு சொந்த வீடு அமையும், வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடியவர்களுக்கு சண்டை சச்சரவு நீங்கும், வீட்டில் நோயினால் பிரச்சனை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நோயில் இருந்து விடுதலை கிடைக்கும், எனக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லையா கனவு வந்து கொண்டு இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படும்,
துன்பமான கனவு வராமல் இருக்கும். வீட்டில் பணம் தங்காது என்று சொன்னவர்களுக்கு பணம் உங்களுடைய வீட்டில் தங்கும். பாருங்க எவ்வளவு முக்கியம் குலதெய்வ வழிபாடு என்று சொல்லி வீட்டில் பணம் தங்கும். கடன் பிரச்சனைகள், இந்த வீட்டில் இருக்கக்குள்ள எனக்கு சரியான கடன் ஐயா, நான் ஒரு வீட்டில் முதல்ல இருந்தேன் நல்லா இருந்தேன், என்றைக்கு இந்த வீட்டுக்கு வந்தனோ வந்ததில் இருந்து மாறி மாறி எனக்கு கடன் தொல்லைகள், வட்டிக்கு வட்டியை கட்டி கொண்டு இருக்கிறேன், முதல் அடைக்க முடியாமல் இருக்கேன், இந்த மாதிரி கடன் தொல்லைகளும் குலதெய்வ வழிபாடு நீங்கும். வீட்டுக்கு யாரும் வாரான் இல்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்தால் வீட்டுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய உங்களுடைய செல்ல பிராணிகள் அடிக்கடி இறந்து கொண்டே இருக்கார். என்னட்டு ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வருவார், ஒருக்கா நாய் வளர்த்தன் ஐயா இறந்துட்டு, இன்னொரு நாய் வளர்த்தன் இறந்துட்டு, எப்போ நான் நாயை கொண்டு வந்து வச்சாலும் ஒரு 2-3 வருஷத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நாய் இறந்து கொண்டே போகின்றது. அப்போ நான் அவருக்கு சொன்னேன், உங்களுடைய வீட்டில் அவற்ற ஜாதகத்தை பார்த்தா பிரேத சாபம் என்ற ஒரு சாபம் வீட்டுக்கு இருக்குது, அது சனியும் மாந்தியும் 4வது வீட்டில் இருந்தால் பிரேத சாபம். அதனால் அப்போ அதற்குண்டான பரிகாரத்தை சொன்னேன், எல்லாம் சரியாக வந்தது. என்ன நேர்களே, இன்றைய தினம் மனை தோஷத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள். நாளை மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.